வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி வீடியோஸை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆலில் போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். வணக்க மக்களே, இந்த வீடியோ நம்ம எதிர்த்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் அப்படின்ற வெப்சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த வெப்சீரிஸோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, முருகு ஆற்றல் மையப்படுத்தினது தான் அந்த அவதார்ன்ற கேரக்டர். இந்த கேரக்டர் நீங்கள் எப்படி அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, அந்த முருகன்ற ஆற்றல் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருடைய இனத்துலேயோ ஒவ்வொரு இடத்துல கல்ச்சர்லேயோ அந்த டிஎன்ஏ கலந்துருக்கு. இந்த உலகம் முழுக்க பல இடங்களில் அந்த மரபணு கலந்துருக்கு. அந்த கூட்டத்தில் ஏதோ ஒரு ட்ரைபு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கிளான்ஸில் அந்த ஆற்றல் ஒவ்வொரு 1000 வருடங்களுக்கோ இல்லை ஒரு இந்த இக்கட்டான சூழ்நிலையப்போ அவதாரம் எடுக்கும். அவதார்ன்ற படத்துக்கு அதான் பேர் வச்சுருக்காங்க. ஓகேவா, இந்த முருகு ஆற்றல் நமக்கு வந்து நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கடத்தப்படக்கூடிய ரகசிய குறியீடு என்னென்னா முருகு ஆற்றல். ஏன்னா கடைசியில் அதை கிரகித்தது முருகு. ஸோ அதனால் அவரோட பேர்லேயே அழைக்கப்படுது. இந்த அவதார்ன்ற கேரக்டர் வந்து பல பல தரப்பான பல பல மக்கள் மேலே பெண்கள் ஆண்கள்ன்ற கலப்பு நிறையா டைம் வந்திருக்கு. ஸோ இது உங்களுக்கு குறித்தது என்னென்னா, அங்கே ஆண் பெண் தன்மை கிடையாது. முழுமையான விஷயம் என்ன, ஆற்றலுக்கு ஆற்றல் என்பதுக்கு வந்து ஆண் பெண் தன்மை பாலினம் கிடையாது. அதுக்கு வெறும் ஆற்றல் தான், அவ்வளோதான். அதனால் எதையுமே உருவாக்க முடியும். ஸோ எந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளேயே அடங்காதது தான் ஆற்றல். இது வந்து இந்த அவதார்ன்ற அந்த ஸ்டேட் போதில் அந்த ஆற்றலுக்கு ஒரு விளக்கம். ஓகேவா, அந்த வெப்சீரிஸ் நான் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டேன். அதில் நெருப்பு தேசம்ன்றது வந்து நம்முடைய கந்தன் கூட்டம், புரியுது அவங்களுக்கு. சைனாக்காரங்க, சைனாக்காரங்கன்னா ஒட்டுமொத்தமாக டேக் ஓவர் பண்ணுறானுங்க. உலகத்தையே ஆளணுன்றக்காக பல வேலைகள் பண்ணுறாங்க, பல விஷயங்களை தாக்குறாங்க. கிளைமேக்ஸ் ஃபைட்டிங், கிளைமேக்ஸ் 8th எபிசோட் இருக்குது. அந்த 8th எபிசோடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 மையப்படுத்தி இருக்கும். 3 அழிக்கிறது தான் அவனுடைய முக்கியமான நோக்கமாகவே இருக்கும். ஏன்னா 3 வச்சு தான் ஆற்றல் எடுக்கிறோம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நிலவுலேருந்து தான் நம்ம ஆற்றல் எடுத்துகிட்ருக்கோம். நம்மளுடைய ஒரு காரண காரியம், ஒரு பேஸ் அப்படின்னா 3 தான். 3 இருந்துக்கிறதுனால தான் பூமியில் பல கால சுழற்சிகள் நடந்துகிட்ருக்கு, காலநிலை மாற்றம் நடந்துகிட்ருக்கு. இயற்கை ஒரு சமநிலையில் இருக்கிறதுக்கு காரணம் 3, அதாவது நிலவு. நிலவு இல்லை அப்படின்னா இந்த பூமி பல டைம் பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்போம். ஸோ இது டீப்பாக போக வேண்டாம். அந்த நிலவை அழிக்கிறத ஒரு காரணமாக இருக்கும். அந்த நிலவுக்குன்னு ஒரு ஆற்றல் இருக்கும். அந்த ஆற்றல் தன்மை எங்கே இருக்குது அப்படின்னா, பூமியில் ஒரு குளத்தில் இருக்குது. ஒரு மீன் ஒரு ரூபத்தில் வச்சுருப்பாங்க, இங் யாங் அப்படின்ற ஒரு விஷயம். கருப்பு கலர் மீன், ஒயிட் கலர் மீனாக இருக்கும். அந்த ஒயிட் கலர் மீன் வந்து நிலவின் ஆற்றல், அந்த கருப்பு கலருக்கு வந்து டார்க் எனர்ஜி அப்படி காட்டியிருப்பாங்க. ஆனால் கருப்பு கலர் வந்து ஃபுல்லாக அந்த எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த வெப்சீரிஸில். ஸோ நான் முக்கியமான பாட்டை மட்டும் மையப்படுத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் உள்ள. ஸோ அந்த நிலவோட அந்த ஆற்றலை கொண்டுருவான். அந்த கந்தன் கூட்டத்தில் இருக்க ஒரு தளபதி கொண்டுருவான். கொண்டோன்னே என்ன ஆகும், நிலவு காணாமல் போயிடும். இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹாலிவுட் படங்கள் பல படங்கள் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்த படம் டைம் ட்ராவல்னு ஒரு படம் நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தோட பேர் அக்யூரட்டாக தெரியல. ஸோ அந்த தெரிஞ்ச ஃபோட்டோஸில் போடுறேன். அந்த படத்தில் நிலவு அழிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் டைம் ட்ராவல் அவன் பண்ணி போகும்போது 3 வந்து செதறி கிடக்கும். உண்மையிலேயே அவங்களுக்கு பிளான் இருந்துச்சு, நிலவு அழிக்கிறது உண்மையிலேயே ஒரு பிளான் இருந்துச்சு. அது முடியாது, ஏன்னா அது அளவுக்கு இவங்களுக்கு இன்னும் ஆற்றல் பரவலை. பெற்றிருந்தாங்கன்னா கண்டிப்பாக 3 அழிச்சிருவானுங்க. ஏன்னா 3 வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தடை, நமக்கு மிகப்பெரிய ஒரு பலம். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அங்கே 3 வந்து அழிச்சிருவானுங்க படத்துக்காக. அந்த மீனை இறந்துடும். அந்த மீனோட ஆற்றல் ஏற்கனவே ஒரு பெண் உடம்பத்தில் இருக்கும். அந்த பெண் வந்து சாக கிடப்பாங்க. அந்த வாட்டர் பெண்டர் இருப்பாங்கள்ல, அவங்களுடைய குழுவில் சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு வந்து சாக கிடக்கும் போது இந்த நிலவின் ஆற்றலை வச்சு உயிர் கொடுத்துருப்பாங்க. டைம் எப்படி வேலை பார்க்குறது பாருங்களேன். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எதிர்காலத்தில் இந்த 3 நிலையோட ஆற்றலை கொல்ல ஒருத்தர் வருவான், கொன்றுவான். ஸோ இந்த ஆற்றல் திருப்பி கொண்டு வரணும்னா ஏற்கனவே அந்த ஆற்றலை கொஞ்சம் பிரித்து கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பெண் உயிர் தியாகம் பண்ணணும். ஸோ எல்லாமே ஸ்கெட்சு. அந்த மாதிரி அந்த பெண்ணை வந்து உயிர் தியாகம் பண்ணி திருப்பி 3 கொண்டு வந்துருவாங்க, அதாவது நிலவை கொண்டு வந்துருவாங்க. இது டைம் ரொட்டீனாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இது புரிஞ்சுக்கிறது தன்மை கஷ்ட நம்மளுடைய ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுருக்கும். 8 எபிசோட ரொம்ப ஷார்ட்டாக முடிக்க போகிறேன். லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் அவதார் ஸ்டேட்டுக்கு அவன் போயிடுவான். அந்த அவதார்ன்றதை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருவான், நீரை மொத்தமாக கட்டுப்படுத்தி அந்த எதிரிகள்லாம் அழிச்சிருவான். ஆனால் இங்கே கந்தன் கூட்டம் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வடக்கை தாக்குறது கிடையாது. வடக்கில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் பெண்டர்ஸை தாக்குறது அவங்களுடைய நோக்கம் கிடையாது. நிலம் இருக்குல்ல, நிலத்தை தான் தாக்குறது. நிலம் வந்து யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய ஆங் இருக்காங்களே அவதாரோட ஃப்ரெண்டு, அதாவது 100 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஃப்ரெண்டு வந்து இப்போ இந்த நிலத்தை ஆண்டுகிட்டு இருக்காப்புல, அதாவது நிலத்தின் அதிபதியாக இருக்காரு. அதை தான் டார்கெட்டு. ஸோ அதை தூக்கிடுவானுங்க. இங்கிட்ட ஆங் வந்து இங்கிட்டு சண்டை போட்டுருக்கும் போது இதுதான் நினச்சிட்டு அவதார் இங்கே ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருப்பான். பட் ஆனால் அவங்களுடைய ஸ்கெட்சு நிலத்தை தூக்கிடுவானுங்க. அப்போ என்ன ஆயிரும், நிலத்தோட நிலப்பரப்ப மொத்தமாக டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. இங்கிட்ட ஆங் வந்து வடக்கை காப்பாற்றிடுவார், ஆனால் தெற்கு மாட்டிக்கும். அந்த ஆங்கோட 100 வருஷம் பழமையான அந்த ஃப்ரெண்டு யாருன்னு கொஞ்சம் தேடி பாருங்க. அவருடைய தலையில் இருக்க கிரீடம் என்னன்னு தேடி பாருங்க. அந்த கிரீடம் யார் பயன்படுத்துவான்னு தேடி பாருங்க. அவரோட சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ் காட்டியிருப்பாங்க, அது யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க.
சவுத் இந்தியன், அதாவது இந்திய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக காட்டியிருப்பாங்க. வெப்சீரிஸ் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கிளைமேக்ஸ் அதோட முடிக்கிறாங்க. இதுதான் அதில் இன்னொன்று என்னென்னா, ராணியை தான் மையப்படுத்தியிருப்பாங்க. ராணி யாருன்னா கந்தனோட பொண்ணாக காட்டியிருப்பாங்க. இப்போது ஒரு பை ஆணுக்கு வந்து என்ன தெரியுமா, அதாவது தான் போய் மனைவி ரொம்ப முக்கியமானவங்க, அதே மாதிரி தன்னுடைய குழந்தை பெண் குழந்தை இருக்குல்ல அது அப்பாக்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஒன்று மனைவியாக காட்டியிருப்பாங்க, இல்லைன்னா குழந்தையாக காட்டியிருப்பாங்க. ஸோ இது ரெண்டு வேரியன்ட் தான் இருக்கும். ஆனால் கதை ஒன்று தான், ராணி கண்ட்ரோலுக்கு போயிடும். ஸோ ராணி தான் இறங்கி சண்டை போட்டுருப்பான். அந்த ராணிக்கு ட்வின் பிரதர் இருப்பான், அவன் தான் இந்த ஃபயர் பெண்டராக இருப்பான், அவன் தான் ஹேங்கோட எதிரியாகவும் இருப்பான். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதோட இந்த வெப் சீரிஸை முடிக்கிறானுங்க. நிலத்தை கைப்பற்றிட்டானுங்க. இந்த நிலத்தை கைப்பற்றுறதுன்றதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. உலகம் முழுக்க எங்கெங்கேயோ சண்டை போடுறாங்க, எந்தெந்த நாடாக பிடிக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அவங்களுடைய கண்ணு முழுக்க இந்திய பெருங்கடலில் சவுத் இந்தியா தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். குறிப்பாக தமிழ்நாடு யூனியன் ஆஃப் சவுத் இந்தியாவை பிரித்து அதை மொத்தமாக டேக் ஓவர் பண்ணிடுவானுங்க. கந்தன் கூட்டம் ஏன் தமிழ் கற்றுக்கிட்டு வருது, தமிழ் முருகனை வந்து குலதெய்வமாக ஏன் ஏற்றுக்கிட்டானுங்க. என்னோட தமிழ் தொடக்கம் எப்படி அப்படின்னு சொன்னாக்கா, நான் வந்து தமிழ் மேலே ஒரு பற்று, ஒரு காதல், அதனால் வந்து தமிழ் மொழியை நான் வந்து இவ்வளோ சிறப்பாக நான் பேசுகிறேன். தோற்றத்தில் தான் நான் பார்க்குறதுக்கு சீன மாதிரி இருப்பேன், ஆனால் உள்ளுக்கு அந்த உணர்வு முழுதும் நான் நினைக்கிறேன் தமிழன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட தாய்மொழியை உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்த்து தான் ஆகணும். தொடக்கப்பள்ளி வந்து நான் தமிழ் பள்ளியில் தான் சேர்க்கப்படுறேன் மகளை. என் மகளுக்கு வந்து முடி இறக்குனது வந்து முதல் தண்டாயுது பணி, நான் மரத்தாண்டில் தான் அடிமைப்படுத்தி ஆள்ற ஒருத்தவனை நீங்க குலதெய்வமா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையும் உங்களுடைய எதிர்காலமும் எப்படி செழிக்கும், இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். சைனாக்காரங்களாம் ஏன் தமிழ் கத்திட்டு வராங்க, முருகனை ஏன் குலதெய்வமா எடுத்துக்கிறாங்க, முருகனுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, தமிழ் அவங்க கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் இருக்குது. ஆல்ரெடி இங்கே வடக்கில் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அந்த விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு பின்னாடி சைனா இருக்கா அப்படின்னு ஒரு நியூஸ்லாம் போயிட்டுருக்கு, தேடி பாருங்கள் இருக்கும். ஸோ இந்த மக்கள் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடுறதெல்லாம் சைனாக்காரன் உள்ளே இருக்கான் அவனோட தூண்டுதல்னால தான் நடக்குதுன்னு ஆயிடுச்சுன்னா இது ஆயிரும். உள்நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே வேற ஒரு நாட்டுக்காக வேலை பார்க்குறான் அப்படின்னு ஆச்சுன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுதான் சவுத் இந்தியாவுக்கும் புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதே மாதிரி தமிழ் கற்றுக்கிட்டு வரான்னா இப்போ என்ன ஆகும்னா, அவங்க தமிழ் நல்லா கற்றுட்டு வராங்க, தமிழர்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, தமிழர்கள் வந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு சொல்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது, சீக்கிரமே தெரிஞ்சுப்பீங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம இல்லைங்க நான் அதில் போட்டு இந்த நோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னை நல்லா பார்த்துக்கோடா. நான் ஜெயிலுள்ள ஏன் குத்துனன்றதும் உனக்கு தெரியாது, இப்ப என்ன சண்டை நந்தனுக்கு இதுன்றதும் உனக்கு தெரியாது. நான் ஒண்ணு ஒன்னியும் பண்ணல, போயிட்ட போயிடு, அதான் எல்லாரும் நல்லது. என்ன தம்மா துண்டு ஆங்கர் தாண்டா அவ்வளவு பெரிய கப்பலே நிறுத்துது.